உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கு நமக்கு சென்னையில எண்ணெய் அலுவலகத்துல ஆஜரா சொல்லி சம்மன் கொடுத்திருந்தாங்க. நானும் அண்ணன் இருமான கார்த்தி அவர்களும் ஆஜராக இருந்தோம். எங்கள்ட பலதரப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட காலையில 10:30 உள்ள போனோம். மாலையில வந்து ஒரு 6:30 போல தான் வெளியே வந்தோம்னா பாருங்களேன், இப்ப அவ்வளவு கேள்விக்கு அவ்வளவு நேரம், மதியம் வந்து ஒரு 3/4 நேரம் அவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டாங்க. அப்ப இதை தவிர்த்துட்டு பலதரப்பட்ட கேள்விகள் இவ்வளவு நேரங்கள் எங்கள்ட்ட வந்து கேட்கப்பட்டது. அப்படி பலதரப்பட்ட கேள்விகள் என்ன மாதிரி கேட்கப்பட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பல கோணத்துல பல கேள்விகளாக எங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. அப்ப இது குறித்தான தெளிவான விளக்கத்தை நானும் அண்ணன் இருமான கார்த்தி அவர்களும் கொடுத்தோம். ஆனால் இருமான கார்த்தி அவர்களை வந்து தனி அறையிலையும் இணைய ஒரு தனி அறையிலையும் வச்சு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்ப என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது? முதல்ல எண்ணெய விசாரணையை வந்து நாம் தமிழ் கட்சியினர் மீது எண்ணெய விசாரணை நடத்துறாங்க அப்படின்னா, எதனால முதல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க, எதனால இந்த விசாரணை நடக்கிறது அப்படிங்கிறது தெளிவான கொடுத்தாங்களோ? ஏன்னா கண்டு மணிக்கு இந்த சமூக ஊடகத்துல செய்தித்தாளர்கள் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. கண்டு மணிக்கு அவங்க என்ன தெரியுதோ, தெரியுதுன்றத விட அவங்க என்ன தோணுதோ அத்தனையும் எழுதி விட்டுட்டு இதனாலதான் என்னைய விசாரணை செய்யறாங்கன்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப உண்மைத்தன்மை என்ன? இப்ப நாம் தமிழர் கட்சியினர் மீது திட்டமிட்டு ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை இவங்க பரப்புவதற்கான, குற்றச்சாட்டை வச்சு பரப்புவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க நம்ம பிரிச்சு எடுக்க போறோங்க. எண்ணெய விசாரணையில் எங்களுக்கு நடந்தது என்ன, எங்களை எப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைச்சாங்க, நாங்க எப்படிப்பட்ட பதில்களை கொடுத்தோம் அப்படிங்கறத இனி நம்ம பார்த்தல. மக்களை எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது முதல்ல நாங்க உலக நுழையிறோம். எண்ணெய் அலுவலகத்திற்குள்ள சென்னையில இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நுழையிறோம். நுழைஞ்ச உடனே நம்மள என்ட்ரி படிச்சுறாங்க, என்ட்ரி பதிவு செய்யறோம். அதை பதிவு செஞ்சு நாங்க உள்ள போறோம். எங்களை தரவா சோதனை செய்யறாங்க, எங்கள்கிட்ட எதுவும் எது இருக்கா அப்படின்னு. எதுவுமே இல்லை, நாங்க அலைபேசி எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டோம். கொடுத்துட்டு உள்ள போனா என்னைய வந்து அந்த ஒரு ஹால் மாதிரி இருக்கு, அதில் உட்கார வச்சுட்டாங்க. என்னைய இருமான கார்த்தி அவர்களையும் அந்த இருமான கார்த்தி அவர்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்க ஒரு அதிகாரி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னைய அந்த ஹாலில் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துருந்தேன். உலகத்துலேயே பெரிய கஷ்டம் எடுத்துருப்பாங்க மக்களே, சும்மா இருக்கிறது. ஃபோன் இருக்காது, கையில் எதுவுமே இருக்காது, சும்மா உட்காந்து என்னத்தை தான் பண்ணுறதுன்னு ஒரு இது பார்த்தீங்களா? எனக்கு உண்மையிலேயே அந்த சோதனைக்கு போனதில் மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் சும்மா உட்காந்துட்டு தான் மக்களே. எங்கிட்ட யாராவது கேள்வி கிட்டு இருந்தா கூட அதை பேசிட்டா தான் இருந்திருக்கேன் நான். மற்றபடி எனக்கு சும்மா உட்காந்துருந்தது எனக்கு கடுப்பானது, எரிச்சலாச்சு. ஏன்டா இது பெரிய வேதனை இருக்கே, கேள்வி கேட்டா கூட பச்சுலாம் இல்லையா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத நீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எண்ணெய் சோதனையில இது தெரிஞ்சு மக்களை. அடுத்தபடியாக நம்ம ஒரு அதிகாரி வந்தாங்க, நம்மளை கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஒரு அரங்கத்துல ஒரு ஹாலில் உட்கார வச்சாங்க, ஒரு ரூம் மாதிரி ஒரு சில்ல உட்கார வச்சாங்க. அங்க இணைய பற்றிய என்னுடைய குடும்பத்தை பற்றிய அத்தனை விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக கட்சி பத்தி கேட்டாங்க, கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, என்ன பொறுப்பில் இருக்கீங்க. நான் வந்து முதல்ல நாம் தமிழ் கட்சியில் ஒரு இளையாங்குடி நகர இளைஞர் பசதி செயலாளர் வந்தேன். அதுக்கப்புறம் வீரத்தமிழ் மொழி பொறுப்புக்கு வந்தேன். அதன் பிறகு தான் சிவகங்கை மாவட்ட தகவல்துறை பிரிவுக்கு வந்தேன். அப்போ இந்த மாதிரி அதெல்லாம் சொன்னேன் தெளிவாக. அடுத்தபடியாக கட்சியில் சேர்ந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, யூடியூப்பில் என்ன மாதிரிலாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இது மாதிரி விளக்கத்தை கொடுத்தோம். அடுத்தபடியாக உண்மையிலேயே இந்த எண்ணெய் சோதனை இந்த விசாரணைக்கு நம்மளை எதுக்கு கூண்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஓமந்தூர்ல வெடிகுண்டு தயாரிச்ச விஷயம் தெரியுமில, அந்த நபர்கள் வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒருத்தரோட தொடர்பு இருக்காங்க. அந்த வெளிநாட்டை சேர்ந்தவர், அந்த வெளிநாட்டை சேர்ந்தவர் உங்களோட தொடர்பு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சோதனை பிறகு தாங்க மக்களே இந்த சோதனைய, அந்த எண்ணெய சோதனைய. அப்ப இதை வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரியுமா அந்த நபரோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டு நம்ம மூலமா சில ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா அந்த நபர் தூக்கிறதுக்காக தான் எங்கிட்ட சோதனை போடுறாங்க. அப்ப நம்ம நம்மகிட்ட இருக்க நமக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சதை அப்படியே நம்ம வந்து வெளிப்படையா சொல்லியாச்சு. இதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, இதனால நமக்கு வரவும் கிடையாது, நமக்கு ஒரு செலவும் கிடையாது. ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கானே அவங்கள்ட்ட பேசியிருக்கானா, உங்கள்ட்ட அவங்கள்ட்ட அதை பத்தி தகவல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம அதை பத்தி தகவல் கொடுக்கோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மக்களே என்னையேங்கிறத வந்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா விசாரணை என்பது எப்படி நடத்தணுங்கிறத எண்ணெய பார்த்து கத்துக்கலாம். இது தமிழ்நாடு காவல்துறை இருக்குல்ல, நான் வெளிப்படா சொன்னேன், தமிழ்நாடு காவல்துறை நீ எண்ணெய அதிகாரிகள்ட்ட போயிட்டு விசாரணைனா என்ன, விசாரணை எப்படி நடத்தணும்னு கத்துக்கங்க. எண்ணெயங்கிற ஒரு இது மீது நமக்கு வந்து விமர்சனங்கள் தனிப்பட்ட விதத்துல நம்ம சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த விடயத்துல வந்து இருக்கலாம். ஆனாலும் எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு பண்பாக, எவ்வளவு ஒரு அருமை அவங்க வந்து அப்படி நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு நண்பன் போன்ற என்று என்ன உங்களுக்கு தெரிஞ்சோம், தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க, தெரியலன்னா கூட பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. நீங்க சொல்வது மூலமாக இந்த நாட்டிற்கு ஒரு ஒரு பாதுகாப்பா இருக்கும், இந்த நாட்டிற்கு உங்களால வந்து ஒரு சின்ன உதவியா இருக்கும். நாங்க ஒரு 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 தவறான
தவறான ஒரு நபரை கண்டுபிடிக்க போறோம். அந்த தவறான நபர் உங்க மூலமாக வந்து சில தவறான வேலைகள் செய்ய பார்த்துருக்காரு. அப்ப நீங்க சில தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த தவறான நபரை நான் வந்து கண்டுபிடிச்சிருவோம். அந்த தவறான நபர் எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாம இருப்பதற்கு நாங்க ஒரு கட்டாய போடுற விதமத்துல நாங்க வந்து நிப்போம். இந்த நாட்டிற்கு ஒரு அரணாக எந்த ஒரு பிரச்சனையும் வராம நாங்க வந்து பாதுகாத்து நிப்போங்கிறோம். அந்த அடிப்படையில தான் அவங்க நம்மகிட்ட கேட்கிறாங்க. அப்ப நம்ம சில தகவலை கொடுக்குறோம். இவ்வளவுதான் மக்களே, நமக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னோம். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த இதை விஷயத்த மட்டும்தான் அவங்க பலதரப்பட்ட கோணத்துல நம்ம கிட்ட தொடர்ச்சியா கேள்வியில கேட்டு இருந்தாங்க. சமூக ஊடகத்துல எப்படி இருந்தான், சோசியல் மீடியால செய்தி ஊடகங்கள் எப்படி போடுது, சோசியல் மீடியால செய்தி ஊடகங்கள் இருக்குல்ல, செய்தி ஊடகம் அது காட்சி ஊடகத்துல அப்படிதான் போடுச்சு. அந்த சோசியல் மீடியால சமூக ஊடகத்துல இந்த செய்தி ஊடகங்கள் நியூஸ் கட்டா போட்டாங்க தெரியுமா, கட்சி உடைக்க பாக்குறாங்க, பல கோடி ரூபாய் வெளிநாட்டுல வந்துருச்சு, ஈழத்தமிழ்ல இருந்து பல கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு அபத்தமான குற்றச்சாட்டை வச்சு எங்க மீது வந்து அவதூறு பரப்பியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி மீது எங்களுக்கு வைத்தறிச்ச மக்களை நாம் தமிழர் கட்சி எவன்டா வளர்க்கறா பாக்குறான். இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வீரியமாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு நோட் பண்றாங்க. அது நம்ம ஒருத்தங்கிறதுல நமக்கு வந்து பெருமை. நம்ம ஏதோ விதத்துல வந்து நம்ம இவங்களை வந்து காயப்படுத்திருக்கோம் அப்படின்னு. அப்ப இதன் மூலமாச்சும் இவங்க அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, நான் அண்ணன் இடமான கார்த்தி, அண்ணன் சாட்டை துறைமுருகன், பாருங்க யூடியூபரா இருக்கும், அண்ணன் இசை மதிவானன், எங்களை போன்ற நபர்களை மார்க் பண்ணி தூக்கியிருக்காங்க. இது முதல் செட்டு. அடுத்து இன்னொரு செட்டு வரும்பாருங்க, அடுத்து நாம் தமிழ் கட்சியில அடுத்த செட்டு கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த செட்டு என்னது, அடுத்த படையில் இருக்கக்கூடியவர்கள் அனந்த் ஹிம்லர், அபுபக்கர் போன்றவர்கள், அனிஸ் பத்மா போன்றவர்கள், இல்லை நம்ம உறவுக்காரங்க தானே, அவங்கள ஒரு அடுத்த ரெண்டாவது அடுத்த அடுத்த நீங்க என்ன சோதனை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பேச்சாளர்கள், முகம் அடையாளம் தெரிஞ்சவர்கள், இயங்கக்கூடியவர்கள். அப்ப இவங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு சோதனை போட வாய்ப்பு இருக்கிறாங்க. அசுவன் சரவணன் அவர்கள், அனந்த் தஜய் கரிகாலன் அவர்கள், அக்கா காளியம்மக்க அவர்கள், அக்கா ஃபாத்திமா பர்கான் அவர்கள், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன அவங்க பாக்குறாங்கன்னா, யூடியூப் யாரு ஆக்டிவ் இயங்குற அப்படிங்கிறவங்கள முடக்குவதற்காக இந்த செய்தி ஊடகங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு செய்தியை பரப்புது பாருங்களேன். என்னைய வந்து நான் இந்த மாதிரி முடக்குவதற்காக தவறா செய்வதற்காக சொல்லல, இந்த செய்தி ஊடகங்கள்ங்கிறது வந்து எந்த அதாவது என்னையங்கிறத விசாரிக்கிறாங்க, ஒரு அவங்களுக்கு கடைசி தகவல் அடிப்படி விசாரிக்கிறாங்க. அதை எவ்வளவு கேவலமாக, வெள்ளமாரித்தனமாக, அயோக்கியத்தனமாக இவங்க செய்தியை போடுறாங்கிறதுதான் நமக்கு பிரச்சனை. உண்மை செய்தி என்னங்கிறத போட்டா முடிச்சல, அவங்க சொல்ற போறாங்க உண்மை செய்தியை போடு, நீயே தவறா போடுற, அதான் நம்ம கேட்கக்கூடியது. அப்ப இவ்வளவுதான் மக்களே இன்னைக்கு வந்து முடிஞ்சது. அப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு விசாரணைக்கு நாங்க கூப்பிட்டாலும் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க, தாராளமா வரோம் சார் அப்படின்னா அதோட முடிஞ்சது. இவ்வளவுதான் மக்களை இன்னைக்கு சோதனை மற்றபடி நீங்க பெருசா ஒண்ணும் கிடையாது. அங்க நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களா இருக்கு, அது குறித்து நம்ம இன்னொரு கடையில் சந்திக்கலாம். நன்றி மக்களே. சார் ப்ளீஸ் வாங்க சார் 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 சார்